சட்டத்தின்படி தீர்ப்பளித்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள் மக்கள் உரிமையை பறிக்கின்ற சட்டவிரோத மன்றங்களாக மாறி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சட்டவிரோதமானது, மக்கள் உரிமைகளுக்கு எதிரானது. ஹிஜாப் அணிந்து கல்லூரி கல்வி நிலையங்களுக்கு வரக்கூடாது என்று கர்நாடக மாநிலம் விதித்திருந்த தடையை தடை செய்ய முடியாது, அவர்கள் விதித்தது சரிதான் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்ன என்று பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜாப் என்பது வலியுறுத்தப்பட்டதில்லை, எனவே அதை தடை செய்வது மதநம்பிக்கைக்கு எதிரானதில்லை என்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தில் இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும்? நீதிபதிகள் முடிவு செய்ய வேண்டுமா, அல்லது உள்ள உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம் மார்க்க அறிஞர்கள் முடிவு செய்ய வேண்டுமா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு குழு அமர்ந்து முடிவு செய்ய வேண்டுமா? யார் முடிவு செய்வது? இஸ்லாமிய மார்க்கத்தில் எது வலியுறுத்தப்பட்டது எது வலியுறுத்தப்படாது என்பதை படைத்த இறைவனும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் தான் அதை உறுதி செய்ய வேண்டும், இறுதி செய்ய வேண்டுமே தவிர அதிலே கருத்து சொல்லுகிற அதிகாரமோ மாற்றிச் சொல்லுகிற அதிகாரமோ யாருக்கும் கிடையாது. அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் அவருக்கும் கிடையாது, முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞராக இருந்தாலும் அவருக்கும் கிடையாது. குர்ஆனுக்கும் நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கும் தான் அதில் உள்ள செய்திகளை வரையறுத்து சொல்லுகிற அதிகாரம் இருக்கிறது. அந்த நிலையில் குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆனில் மிக தெளிவாக முஸ்லீம் பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்பதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையை நபிகள் நாயகம் தன் வாழ்வில் விளக்கம் கொடுத்து அதை வெளிப்படுத்தி அதற்கான விளக்கத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனின் 33வது அத்தியாயத்தின் 59வது வசனம் பேசுகிறது, யா ஐயுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் மூமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. இது திருக்குர்ஆனில் வரக்கூடிய வசனம். இதற்கு என்ன பொருள்? இறைவன் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய புதல்வியருக்கும் ஏனைய இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் கூறுங்கள். என்ன கூறுங்கள்? யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளட்டும், தலையிலிருந்து போடுற அந்த துணியை அப்படி மார்பு மறைச்ச மாதிரி அவங்க தொங்க விட்டுக் கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்வீராக என்று திருக்குர்ஆன் உலகத்திற்கு போதனை செய்கிறது. நபிகள் நாயகம் அதை உலகத்திற்கு சொன்னார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள், வலியுறுத்தினார்கள். நபிகளோடு வாழ்ந்த முஸ்லீம் பெண்கள் மூமினான பெண்கள் அனைவருமே இதை கடைபிடித்தார்கள். இதற்கு பிறகு வேறு என்ன சான்று வேண்டும்? இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டதா இல்லையா என்பதை வேறு எதை வைத்து நீங்கள் ஆய்வு செய்தீர்கள், ஆராய்ச்சி செய்தீர்கள்? இஸ்லாத்திலே ஒரு செய்தி சொல்லப்படவில்லை என்று சொல்லப்பட்ட ஒன்றை மறுக்கின்ற இந்த செய்தி இது தீர்ப்பு அல்ல. முஸ்லீம்களிடத்திலே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிற பாரதூரமான ஒரு நான்காம் தர ரவுடி சொல்லக்கூடியதை விட மோசமான ஒரு வார்த்தையை தான் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த கால வரலாறு இந்தியா மறந்திருக்காது. ஷாபான் வழக்கில், ராஜீவ்காந்தியுடைய ஆட்சி காலத்தில் ஷாபான் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு மற்ற மதங்களில் மற்ற மதத்தவர்களிடம் இருக்கிற நடைமுறையைப் போல ஜீவனாம்சம் என்ற பெயரில் மாதா மாதம் ஏற்கனவே விவாகரத்து செய்த அந்த கணவனுடைய தயவிலே அந்த பெண் வாழ வேண்டும் என்று வழங்கப்படுகிற அந்த ஜீவனாம்சத்தை போலவே முஸ்லிம் பெண்களும் அவர்களுடைய கணவர்களிடமிருந்து, முந்தைய கணவர்களிடமிருந்து ஜீவனாம்சத்தை பெறலாம், பெற முடியும், அதற்கு சட்ட அங்கீகாரம் இருக்கிறது, இதைத்தான் இஸ்லாமும் வலியுறுத்துகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? விவாகரத்து செய்யப்பட்ட கணவனின் தயவில் ஒரு பெண் வாழக்கூடாது. செய்கிற விவாகரத்து செய்கிற நேரத்திலேயே அந்த பெண்ணுக்கு தேவையான, அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான உத்தரவாதத்தை, இவரிடம் இருக்கிற செல்வத்தை பொறுத்து அவரிடம் பிரித்து கொடுத்து விட வேண்டும். கோடிகளை சம்பாதித்தவனாக இருந்தால் கோடிகளில் அவளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும், லட்சாதிபதியாக இருந்தால் லட்சங்களை பங்கு வைத்துக் கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இனி உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விவாகரத்தை முடித்து வைக்க வேண்டுமே தவிர மாதா மாதம் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் முந்தைய கணவனின் கரத்தை எதிர்பார்த்து வாழுகிற அவல நிலை ஒரு பெண்ணுக்கு இருக்க கூடாது என்று அற்புதமான ஒரு சட்டத்தை திருக்குர்ஆன் வழங்கியிருக்க நீதிபதிகள் என்ன சொன்னார்கள்? இல்லை இல்லை, அப்படி ஒரு சட்டம் குர்ஆனில் சொல்லப்படவில்லை, அது இஸ்லாமில் வலியுறுத்தப்பட்டதில்லை, மாதா மாதம் ஜீவனாம்சம் பெற்றுக் கொள்வது ஏற்க தகுந்ததுதான் என்று குர்ஆனில் இல்லாத சட்டத்தை, இஸ்லாத்தில் இல்லாத சட்டத்தை இருப்பதை போல சொன்னார்கள். அதுபோலத்தான் அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியது, நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை, ஆர்ப்பாட்டங்களை, பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி வேறு வழி இல்லாமல் அன்றைய ராஜீவ்காந்தி அரசு பாராளுமன்றத்திலே தனியான சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானது. முஸ்லீம் உமன் ஆக்ட் 1986 என்ற பெயரால் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தை, நாளைக்கு இதுபோல் வேறு எந்த நீதிபதியும் வந்து குர்ஆனிலே இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயமே அரசுக்கு ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது? குர்ஆனிலே இல்லாததை இருப்பதாக சொன்னதன் விளைவுதான் அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது.
இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. 30 ஆண்டுகளை கடந்து விட்டது, 40 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனாலும் அந்த வழக்கு இந்தியாவின் மிக முக்கியமான வழக்குகளில் ஒன்றாக இன்றும் பார்க்கப்படுகிறது. அதே போல மிக மோசமான ஒரு தீர்ப்பை பாராளுமன்றத்திலே சட்டமியற்றுகிற அளவிற்கு, சட்டமன்றத்திலே சட்டமியற்றப்பட வேண்டிய அளவிற்கு மிக மோசமான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று, நபிகள் நாயகத்தின் போதனைகள் அதை வலியுறுத்துகிறது. ஆனால் அது வலியுறுத்தப்படவில்லை, அத்தியாவசியமானதில்லை. எங்கிருந்து கண்டுபிடித்தீர்கள், யாரிடத்திலே கேட்டீர்கள், யாரிடம் ஆய்வு செய்தீர்கள், எந்த அறிஞர் குழுவிடத்திலே கலந்து பார்த்தீர்கள், அல்லது எந்த வேத புத்தகத்தின் வரிகளை படித்து இந்த தீர்ப்பை நீங்கள் வழங்கினீர்கள்? மிக மோசமான முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே வேல் பாய்ச்சுகிற மிக மிக மோசமான ஒரு வார்த்தையை தீர்ப்பு என்கிற பெயரால் வழங்கியிருக்கிறீர்கள். ஒருபோதும் முஸ்லீம்கள் இதை ஏற்க மாட்டார்கள். இந்திய முஸ்லீம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் இதற்கு எதிராக தங்களின் கண்டனங்களை பதிவு செய்வார்கள். எனவே உடனடியாக தங்களின் தீர்ப்பை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதே வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபொழுது உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொன்னார், அவர்கள் விசாரிக்கிறவரை விசாரிக்கட்டும், இப்பொழுது நாங்கள் தலையிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் பெண்களின், முஸ்லீம் பெண்களுடைய அந்த உரிமைகளை பாதுகாப்பதிலே நாங்கள் உறுதுணையாக நிற்போம், அந்த பெண்ணின் உரிமை பறிக்கப்படுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னால் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் உடனடியாக அவர்கள் இந்த வழக்கை கையிலே எடுத்து சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு வழங்கியிருக்கிற மத நம்பிக்கையிற்குரிய அந்த உரிமையை வழங்குகிற வகையில் தங்களின் தீர்ப்பை அவர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நாம் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். மத்திய அரசு இருக்கிறது, அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களின் பார்வையே விஷப்பார்வை. ஒரு கண்ணிலே சுண்ணாமும் இன்னொரு கண்ணிலே வெண்ணையும் வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பார்வை தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. முஸ்லீம்களின் உரிமையை பறிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மத்திய அரசு அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்ன? சீக்கியர்களுடைய மத நம்பிக்கை குறித்த ஒரு கேள்வி வருகிற பொழுது அதற்கு மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது, சீக்கியர்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் ஒரு அம்சமாக இருக்கிற கிருபான் என்கிற ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு அவர்கள் விமானங்களில் பயணம் செய்யலாம். கத்தி என்பது பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்ற ஒன்று. ஆனாலும் அவர்களுடைய மத நம்பிக்கையில் உள்ளது என்கிற காரணத்தினால் அதை ஏற்கிறோம் என்று சொல்லி நேற்றைக்கு அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? ஹிஜாபிற்கு தடை என்கிறார்கள். மத நம்பிக்கை என்றால் கத்தியும் கொண்டு செல்லலாம். அம்மத நம்பிக்கையோடு அவர்கள் தலையிலே முக்காடணிந்தால் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிற, அடுத்தவனுடைய உயிர்களை கேள்விக்குறியாக்கக்கூடிய, ரத்தத்தை ஓட்டுகிற அளவிற்கு பயத்தை உண்டாக்குகிற ஆயுதம் மதத்தின் பெயரால் அங்கீகரிக்கப்படுகிறது. யாருக்கும் எந்த கேடும் இல்லாத, இடைஞ்சல் தராத, பெண்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு நடவடிக்கைக்காக தங்களின் தலையிலே அவர்கள் போட்டுக் கொள்கிற முக்காடுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் எந்த நீதியையும் நியாயத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்னால் சொன்ன அந்த நம்பிக்கை துளிர்க்கின்ற வாசகங்களுக்கு ஏற்ப இந்த வழக்கை கையில் எடுத்து நியாயமான நீதியான தீர்ப்பை வழங்கி இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இது தொடரும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் எப்படி ஷாபான் வழக்கில் இந்தியா கொந்தளித்ததோ, சிஏஏ அரிய சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியர்களும் கிளந்தெழுந்து நீண்ட நடிய நாட்களாக தொடர் போராட்டங்களை அரங்கேற்றினார்களோ, அதுபோல ஒரு மிகப்பெரிய விளைவை, பெரும் போராட்டத்தை இந்த தேசம் சந்திக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம்.